நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு நாம தமிழ்நாடு குடிசை மாற்ற வாரியத்திலிருந்து புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய வேலைவாய்ப்பில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அரசியலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குரூப்ஸில் ஜாயின் பண்ணலனா அதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. தினசரி வரக்கூடிய அரசு மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்பில் தொடர்ந்து நம்ம அதில் ஷேர் பண்ணுறோம். விருப்பம் இருந்தால் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலுமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதற்கான சேலரினு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 70,000 வரைக்குமான சேலரி ப்ளஸ் படிகள் எல்லாமே கிடைக்கும். இதற்கு எந்த விதமான தேர்வு கட்டணம் செலுத்த தேவையில்லை. அதுபோல் அதிகபட்சமாக 45 வயசு உள்ளவங்க தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் சரிங்களா. இந்த வேலைவாய்ப்பிற்கு எந்த விதமான எக்ஸாமினேஷன் இருக்காது. நேரடியான ஒரு வேலை, அதாவது இன்டர்வியூ மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அதனுடைய அடிப்படையில் இந்த இப்போ செலெக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த தரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த வேலைவாய்ப்பிற்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனுடைய டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுன்னு சொல்லக்கூடிய குடிசை மாற்று வாரியத்திலிருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன தகவல்கள் கேட்டிருக்காங்க எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில்லப் பண்ணுங்கள். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிக்கோங்க சரிங்களா. உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் முதல்ல இருக்கும், தென் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும், தென் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு கீழே எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுற மாதிரியான விவரங்கள் முழுமையாக கேட்டிருப்பாங்க. அடுத்து கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருந்தால் அதை பற்றின தகவல்கள். இதை தவிர்த்து அதர் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் 14 காலம் மென்ஷன் பண்ணிக்கலாம். கீழே டெக்ளரேஷன் இருக்குது, அதை படித்து பார்த்துட்டு சைன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் லெஃப்ட் டேட் அண்ட் பிளேஸ் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி சொன்னது போல கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை அப்படின்றதால இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில்லப் பண்ணுங்கள். உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்கு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, உங்களுடைய கம்யூனிட்டி அண்ட் உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்துக்குமே ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் அதாவது பை ரெஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம டீடைல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இதாக இருக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு மூலமாக PMAY சொல்லக்கூடிய பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான் கீழே வரக்கூடிய இந்த திட்டத்தில் தான் அந்த ஆள் எடுக்க போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா சோசியல் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லக்கூடிய SDS பண்ணி இடத்துக்கு தான் ஆள் எடுக்கிறாங்க. இதற்கான சேலரின்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சவங்களுக்கு 85,000 பர் மந்த் சேலரி, பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்களுக்கு 70,000 பர் மந்த் சேலரி, டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50,000 பர் மந்த்துக்கான சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் இதற்கான இம்பார்ட்டன் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதாவது அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டே ஆனது 3 டிசம்பர் 2020க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் ஆஃப்லைன் மெத்தடில் அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி சொன்னது போல் அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செலெக்ஷன் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் எதுவுமே இருக்காது ஓகேங்களா. தென் என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அதாவது SSLC சர்டிஃபிகேட் அல்லது HSC சர்டிஃபிகேட் அல்லது பர்த் சர்டிஃபிகேட், அதாவது உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப்காக செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ண காப்பீஸ் தான் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். தென் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணணும். தென் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். தென் அதை போல் வந்துட்டு உங்களை பற்றின ஒரு ப்ரொஃபஷனல் காம்பிடன்சிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு ஷார்ட் ரைட்டப் நீங்களே எழுதி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதோட அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து ஓகேங்களா. தென் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரியானது சூப்பரன்டென்டிங் இன்ஜினியரிங் ஸோ இன்ஜினியர் சென்னை சர்க்கிள் 2 தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட் No. 5 காமராஜர் சாலை சென்னைன்னு சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக December 3 அப்ளை பண்ணணும். கட்டாயம் உங்களுடைய அந்த என்வலப் மேல அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அந்த SDS சொல்லக்கூடிய சோசியல் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த போஸ்டினுடைய நேம் எழுதணும். அதுபோல் உங்களுடைய மென்ஷன் சார் இமெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கம்யூனிகேஷன் அட்ரஸ்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இது தவிர்த்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் இருக்கும் சரிங்களா. அதாவது SDSக்கான போஸ்ட் வந்து சென்னையில் தான் இருக்கும் அப்படின்றதால நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். எது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதிகளவில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த தரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.